இவங்களுடைய தனிப்பட்ட டார்ச்சர் புட்டிட்டான் ரெக்கார்ட். தனிப்பட்ட டார்ச்சர் வந்ததுனால ஆளுங்கட்சியாக இல்லாத வரைக்கும் அந்த தனிப்பட்ட டார்ச்சரை என்னால் தமிழ்நாட்டிலிருந்து எதிர்கொள்ள முடிஞ்சுது. ஒரு புறம்போக்கு பொம்பளைன்னு சொல்ல முடியாது, புறம்போக்கு பொம்பளை உருவில் இருக்கக்கூடிய ஒரு தீய சக்தி சொல்லுது. கஸ்தூரி குடிகாரி எல்லாருக்கும் இங்கே தெரியும்ல, நான் மது அருந்தும் பழக்கம் அறவே இல்லாத ஒரு பெண். இந்த பொய் சரி, பொய் பாட்டுக்கு போகட்டும், இந்த பொய்யால் யாருக்கு என்ன நஷ்டம்? இப்படி ஒவ்வொரு தரமும் பொய் சொல்லியே எல்லாரையும் காலி பண்ணுறது திமுக உடைய தீகா உடைய ஜஸ்டிஸ் பார்ட்டி உடைய திராவிட மாடல் ஸ்ட்ராட்டஜி. நான் கேட்கல தம்பி, நான் கேட்கல. அவங்க எங்கேருந்து வந்தாங்க, எதுக்காக வந்தாங்கன்னு நான் புதுசாக சொல்லலையே. வைகோவும் காந்தாராஜும் சொன்னதை தானே நான் சொன்னேன். இப்போ அவங்க மேலே கேஸ் போட்டிங்களா? போய் அவங்கள கேளுங்க. வணக்கம். என்னுடைய குறுகிய கால அழைப்புக்கு இணங்கி அனைவரும் இங்கே வந்ததுக்கு முதல்ல ப்ரெஸ்ஸு எல்லாருக்குமே வந்து நான் வந்து என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நேற்றில் ஆரம்பித்த ஒரு விஷயம், அது வந்து ஒரு நாளுக்குள்ள இன்றைய ஆளும் கட்சியின் கைகள் ஆக்டோபஸ் மாதிரி எவ்வளவு விரிவான ஒரு ரீச்சை கொண்டது அப்படிங்கிறத எனக்கு தெளிவுபடுத்தியிருக்கு. நம்ம எதை சொல்கிறோம் அப்படிங்கிறத மிக சரியான அளவில் புரிந்து கொண்டு அதை திரித்து எப்பவும் போல் பொய் பிரச்சாரங்களை செய்கிறதுல விற்பனங்கள் வல்லவர்கள் அப்படின்னு திமுகவுடைய திமுக மற்றும் சார்ந்தவர்கள் அனைவர்களும் எனக்கு வந்து நிரூபிச்சிருக்காங்க. அவங்களுடைய அந்த வல்லமைக்கு நான் வந்து தலை வணங்குறேன். தெலுங்கு மக்களை நான் வந்து இழிவாக பேசியதாக பொய் பிரச்சாரம் 100% பொய் பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் பெருவாரியான பல மாவட்டங்களில் பெருவாரியான அளவில் தெலுங்கு மக்கள் இருக்காங்க. அவ்வளவு ஏன், என்னுடைய புகுந்த வீடு தெலுங்கு பேசும் ஒரு வீடு, என்னுடைய குழந்தைகள் தெலுங்கு தமிழ் இரண்டையும் 2 கண்களாக மதித்து வளர்ந்து கொண்டிருப்பவர்கள். நான் தமிழச்சி, ஆனால் இங்கே இந்த இனவாதத்தை நான் பேசலை. தெலுங்கு இனம் என்றோ தெலுங்கு மக்கள் என்றோ நான் சொல்லவில்லை. வந்தேரி 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 என்று பிராமண சமூகத்தை சொல்லும் சுட்டி காட்டுபவர்கள் முதலில் தமிழர்களா என்ற கேள்வியை தான் நான் முன்வைக்கிறேன். அந்த கேள்வியை முன்வைக்கும்போது யார் யாருக்கெல்லாம் குத்தமுள்ள நெஞ்சு குறுக்குறுக்குது அப்படிங்கிறது இன்னைக்கு அங்கங்கே அவசரப்பட்டு டிவிக்கு இன்டர்வியூ கொடுக்குறவங்க கிட்ட நல்லா எனக்கு புரியுது. என்னுடைய நண்பர்கள்னு நினச்ச சில பேர் அவசரப்பட்டு ரியாக்ஷன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா அவங்க வந்து முன்னாடியும் பார்க்கல பின்னாடியும் பார்க்கல, நடுவில் மட்டும் பார்த்துட்டு யானைங்கிறது வெறும் ஈட்டி தான், யானைங்கிறது வெறும் இது தான், கயிறு தான், யானைங்கிறது வெறும் பாம்பு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து யானை மாதிரி இருக்கலாம், ஆனால் அது யானை இல்லை. உண்மைங்கிறது ஒரே ஒரு உண்மை தான் இருக்குது. அந்த உண்மை இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒருத்தங்களுடைய ஆதி வேரை பற்றி பேசினதும் அவங்களுக்கு அப்படியே பற்றிக்கிட்டு வந்துருச்சு. இத்தனை நாள் இவங்க மற்ற சமூகங்களையெல்லாம் அசிங்க அசிங்கமாக பேசின போது, பிராமணர்களை இழிவுபடுத்தின போது, புலம்பெயர்ந்த உழைப்பாளிகளெல்லாம் வந்து பானிபூரி பீடாவாயன்னு சொன்ன போது, இங்கே இருக்கக்கூடிய மார்வாடி கம்யூனிட்டிகளையும் நான் வடக்கிந்திய குழுக்களையும் மக்களையும் இவங்க வந்து நக்கலாக பேசும் பொழுது அதை மிகப்பெரிய ஒரு ஏதோ ப்ரக்ரெசிவாக பெரிய ஒரு புரட்சியாக பார்த்த மக்கள் தான் இன்றைக்கி அவங்கள பற்றி பேசும்போது பொய்யை கைக்கு எடுத்திருக்காங்க. இந்த பொய்க்கு நான் பயப்படுற ஆள் கிடையாது. கஸ்தூரியை பற்றி எத்தனை பொய் நான் பார்த்தாச்சுங்க. இந்த பொய்யில் இந்த பொய்யுக்கு பயந்து நான் வந்து வேறு ஊரில் குடியேறலை. இவங்களுடைய தனிப்பட்ட டார்ச்சர் புட்டிட்டான் ரெக்கார்ட். தனிப்பட்ட டார்ச்சர் வந்ததுனால ஆளுங்கட்சியாக இல்லாத வரைக்கும் அந்த தனிப்பட்ட டார்ச்சரை என்னால் தமிழ்நாட்டிலிருந்து எதிர்கொள்ள முடிஞ்சுது. ஆளுங்கட்சியாக வந்து அந்த அழுத்தத்தில் பதவி அதிகாரத்தில் இருப்பவர்கள் என்னை தனிப்பட்ட முறையில்
விக விதமான அச்சுறுத்தல்களுக்கு உள்ளாக்கும் பொழுது இங்கே எதுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் எனக்கு என்ன புரிஞ்சுக்கிட்ட ஒரு இடத்துக்கு நான் போகிறேன். ஒரு புறம்போக்கு பொம்பளைன்னு சொல்ல முடியாது, புறம்போக்கு பொம்பளை உருவில் இருக்கக்கூடிய ஒரு தீய சக்தி சொல்லுது. கஸ்தூரி குடிகாரி எல்லாருக்கும் இங்கே தெரியும்ல, நான் மது அருந்தும் பழக்கம் அறவே இல்லாத ஒரு பெண். இந்த பொய் சரி, பொய் பாட்டுக்கு போகட்டும், இந்த பொய்யால் யாருக்கு என்ன நஷ்டம், இவங்க கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டை வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னு விட்டாச்சு. அடுத்தது ஓசி குடிகாரி, இதை வந்து எனக்கு என் பேரை சொல்லி யாரும் கூப்பிட்றதில்லை. இந்த குரூப்பில் ஒரு குரூப் இருக்குது, அது லாலா லூலு அப்படிலாம் குரூப் இருக்குது. அந்த குரூப்பில் வந்து நமக்கு வந்து செல்ல பேர் டாக்டர் ஷர்மிளா போன்றவர்கள் கூட நான் தண்ணி அடிப்பேன் அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதை ரொம்ப காலமாக முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு நான் இது வரைக்கும் பெரிய அளவில் ஸ்டெப் எடுக்கலை. ஏங்கிறதையும் சொல்கிறேன், ஒரு தரம் முயற்சி பண்ணேன். ஆளும் கட்சி திமுகவாக இருக்கும் பொழுது திமுக காடருக்கு எதிர்த்து, திமுக சார்புள்ளவர்களை எதிர்த்து போலீஸ் எந்த ஸ்டெப்பையுமே வந்து உடனடியாக எடுக்க மாட்டேங்கிறாங்க. நம்மளும் வெயிட் பண்ணி கடைசியில் அதை மறந்து போகிறோம். அதான் நடக்குது. ஒன்று அடுத்த போய் கஸ்தூரி வந்து எதிர்கட்சியில் ரெண்டு கல்லில் ஒரு மாங்கா அப்படிங்கிற மாதிரி கஸ்தூரி வந்து எதிர்கட்சி தலைவர் அவரோட சம்பந்தம், அவங்களுக்கு அவங்களோட கனெக்ஷன் அப்படின்னு விதவிதமாக நியூஸ் பேப்பர் கட்டிங்கெல்லாம் போட்டு ஃபோட்டோஷாப்பில் அந்த நியூஸ் பேப்பர் கர்நாடகாவில் இருக்குது. அந்த கர்நாடகா நியூஸ் பேப்பருக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், என்னங்க இப்படி நீங்கள் வந்து 98 என்னை பற்றி இப்படி அபாண்டமாக ஒரு செய்தி எழுதியிருக்கீங்களே, 98 நான் இந்தியாவிலேயே இல்லையே, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் அதை முழுக்க அவங்க நியூஸ் பேப்பர் முழுக்க இதை நான் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கு ஏன் சொல்கிறேன்னா, அந்த பத்திரிகைக்கு நடந்தது அடுத்தது உங்களுக்கெல்லாம் நடக்கிற வாய்ப்பு இருக்குது. பொய்னு வந்துட்டால் எல்லாத்துக்கும் எதுக்கும் லிமிட்டே கிடையாது. அந்த இப்போ நியூஸ் பேப்பர் அது பேர் தினபூமியா தின செய்தியா ஆமாம் தினக்குறளா என்ன அது ஏதோ ஒன்று, கர்நாடகாவிலேருந்து வரக்கூடிய தமிழர் பத்திரிகை நாடாரின பத்திரிகை, அவங்கள கேட்டால் அந்த மாதிரி ஒரு இதுவே இல்லை. இப்படி ஒவ்வொரு தரமும் பொய் சொல்லியே எல்லாரையும் காலி பண்ணுறது திமுகவுடைய தீகாவுடைய ஜஸ்டிஸ் பார்ட்டி உடைய திராவிட மாடல் ஸ்ட்ராட்டஜி. இருங்க முடிச்சிடுறேன், இப்போ இருங்க வர்றேன். இப்படி அத்தனை பொய் சொன்னவங்க இந்த பொய்க்கெல்லாம் அசராத கஸ்தூரி ஏன் அசரலைன்னு பார்த்தாங்க. ஏன் அசரலை? ஏன்னா நான் தமிழ்நாட்டு மக்களை நம்பி நான் வந்து தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு என் ஜாகை இல்லை, தமிழ்நாட்டு மக்கள் மேலே எனக்கு அளவு கடந்த பிரியம் இருந்தாலும், நான் ஒரு தமிழ்ச்சியாக இருந்தாலும் இன்றைக்கி எனக்கு வந்து பிழைப்பும் சரி வெற்றியும் சரி நல்ல ஒரு வரவேற்பும் சரி எனக்கு தெலுங்கானா ஆந்திரா தெலுங்கு மக்கள் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்க வீட்டு மருமகளாக நினச்சி, ஏன்னா நான் அவங்க வீட்டு மருமகள் தான், நான் ஒரு தெலுங்கு மருமகள் தான், என்ன தெலுங்கு தெலுங்கு மக்கள் அவங்க வீட்டு பெண்ணாக என்னை வந்து ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. அதை நேற்று நடந்த மாநாட்டில் நான் சொன்னேன் தெலுங்கு மக்களை நான் கேட்டேன், இங்கே நீங்கள்லாம் திராவிடர்களான்னு கேட்டேன், அதுக்கு என்னை பார்த்தவங்க சிரித்தாங்க அப்படின்னு நான் சொன்னேன். அதில் ஆரம்பித்தது தான் இன்றைய போய் அதில் ஆரம்பித்தது தான். நான் சொன்னதில் தெலுங்கின மக்களுக்கு விரோதமான எந்த கூற்று இருக்கிறது? நான் யாரை சொன்னேன்? எங்களை தமிழர்கள் இல்லை, என்னை தமிழச்சி இல்லை, தமிழ்நாட்டில் வாழ்ந்த முகுந்த் வரதராஜன், பாரதியார், ஊவே சாமிநாத ஐயர், சிஸ்டர் சுபலக்ஷ்மி, லக்ஷ்மண ஐயர், ராமசாமி சுப்பு ஐயர், இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம், இத்தனை பேர், ஸ்ரீமான் ஸ்ரீனிவாச ஐயங்கார், மூதறிஞர் ராஜாஜி, இவங்க எல்லா பொன்னியின் செல்வனை எழுதிய ராஜாஜி, இவங்க எல்லாருமே தமிழர்கள் இல்லை அப்படிங்கிறது இன்னும் எத்தனை நாளைக்கா பேசுவீங்க? அப்படி பேசுகிறவங்க தமிழான்னு கேட்டேன். நான் கேட்கல தம்பி, நான் கேட்கல. அவங்க எங்கேருந்து வந்தாங்க, எதுக்காக வந்தாங்கன்னு நான் புதுசாக சொல்லலையே. வைகோவும் காந்தாராஜும் சொன்னதை தானே நான் சொன்னேன். இப்போ அவங்க மேலே கேஸ் போட்டிங்களா? போய் அவங்கள கேளுங்க. என்னை யாராவது விசாரணைன்னு கூப்பிட்டா நான் அதை தான் சொல்லுவேன். அவங்கள கேளுங்க,
அவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னதை கற்றுக்கிட்டு தான் நான் சொல்கிறேன். அப்போ அவங்க போய் சொன்னாங்களா? இன்றைக்கி திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய வைகோ அவர்கள் வீட்டில் என்ன பேசுகிறாரு, அவர் கலைஞர் குடும்பத்தை என்னன்னு சொன்னார், இதெல்லாம் போய் வரலாறு படிச்சுட்டு வாங்கப்பா. நான் என்ன எதுக்கு வந்து கேட்குறீங்க? தெலுங்கு மக்களை நான் எதுவுமே சொல்லலையே. திராவிடம் என்ற பெயரில் மக்களை ஏமாற்றும் தீய சக்திகளை சொன்னால் அதை வந்து தெலுங்கு மக்களை சொன்ன அப்படின்னு சொல்லி திசை திருப்பினவங்களை வன்மையாக நான் கண்டிக்கிறேன். எவங்க தெலுங்கு மக்கள்னு சொன்னா இல்லை, 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த புற மகளிருக்கு பணிவிடை செய்வதற்காக வந்த தெலுங்கு பேசுபவர்கள் எல்லோரும் தெலுங்கு மக்கள்னு சொல்லலை, தெலுங்கு இனம்னு சொல்லலை, தெலுங்கு பேசின அவங்க அவங்களுடைய தாய்மொழி என்னங்க? அப்போ வந்த 300 வருஷம் முன்னாடி இங்கே வந்து இன்றைக்கி என்ன தமிழ் இல்லைன்னு சொல்கிற அவங்களோட தாய்மொழி என்னங்க? எல்லாத்தையும் அவங்க தாய்மொழி என்ன பேசுனது அதுதாங்க. ஒரு வைகோ சொன்ன அந்த குடும்பம் எந்த மொழியை தாய்மொழியாக ஒரிஜினலாக அவங்க என்ன, அவங்க அடையாளம் தமிழ் இனம் அப்படின்னு சொல்ல. ஒரு குடும்பம், சரி நான் ஜாதியை எடுத்து பேசக்கூடாதுன்னு பார்க்குறேன், ஆனால் நீங்கள் அப்படி தான் வேணும்னு சொன்னீங்கன்னா அப்போ நீங்க அப்படிதாங்க வரும், அப்படிதான் வரும். அவங்களே சொல்லியிருக்காங்க. அவ கலைஞர் சொன்னதை நான் எப்படி நம்பாம இருக்க முடியும்? கலைஞர் சொன்னதை நம்பலாமா வேணாமா? அப்படி நான் சொல்லல, நீங்க சொல்றது வேற, நீங்க தப்பா சொல்றீங்க. நான் சொன்ன வார்த்தைய சொல்லுங்க. அந்த புறத்துல ராஜாக்களுக்கு இல்லை அப்படி நான் சொல்லல. இல்ல இல்ல, இங்க பாருங்க, கலை ராஜ, சரி இப்படி சொல்ற ராஜ குடும்பங்கள், ராஜ தர்பாரில் ஆடல் அரசிகளாக வந்தவங்களுக்கு இசை மற்றும் சங்கீத வாத்தியங்கள் வாசிப்பவர்கள் எந்த கம்யூனிட்டி? கலைஞர் அவர்கள் சொன்ன வார்த்தை இது. இதை நீங்க நம்புறீங்களா? அப்ப அதை எப்படி நம்ம சொல்ல முடியும்? அதை தான் சொல்ல முடியும், அதை தான் நான் சொல்லியிருக்கேன். ஏன் அந்தபுரத்தில் வாத்தியம் வாசிக்க மாட்டாங்களா? இப்போ அந்தபுரம்ங்கிறது தான் உங்களுக்கு பிரச்சனையா? அந்தபுர பெண்களுக்கு தாங்க வாசிப்பாங்க, ராஜாவுக்கு அதில் என்ன கொச்சம் இருக்கு? ராஜாவுக்கு சேவை செய்யறதுன்னு நான் சொல்லலையே, இல்லையே காட்டுங்க. ராஜாவுக்கு சேவை செய்யறதுன்னு இருந்தால் நான் இங்கேருந்து போயிடுறேன், ஆனால் அது இல்லைன்னா நீங்கள் இங்கேருந்து அப்படியே பத்திரிக்கை துறையை விட்டு போயிடணும். ஆ நீங்கள் காட்டுங்க, நீங்கள் கேளுங்க தம்பி, கேளுங்க, நீங்கள் கேளுங்க, எனக்கு தெரியும், நான் தான் பேசினேன், கேளுங்க. 300 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ராஜாக்கள் தான் நீங்கள் சொல்லிருக்கீங்க, வேற யாரும் சொல்லிருக்கீங்க? 300க்கு முன்னாடி ராஜாக்கள் வரல, நீங்கள் கேளுங்க, கேளுங்க தம்பி. நான் இன் மறுபடியும் சொல்கிறேன் உங்களுக்கு வந்து காதுக்கு கொஞ்சம் திறன் இல்லைன்னா நான் இப்போ சொல்கிறேன். அப்போ நான் சொல்கிறேங்க திருப்பி. ராஜாவுக்கு வருதா? ராஜாவுக்கு வருது, அப்புறம் என்ன வருது? அவர் பொய் சொல்றாரு, பொய் சொல்றவங்களுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்க முடியாது. தெலுங்கு இனத்தையோ தெலுங்கு மக்களையோ நாம சொல்லல, தமிழர்களை தமிழர்கள் இல்லை என்று சொல்லக்கூடிய திராவிட மாடல், திராவிடிய சித்தாந்தம் பேசக்கூடியவர்களை அவங்களத்தான் சொல்கிறோம். நான் ரொம்ப பெருமையாக தான் சொன்னேன், தெலுங்குக்காரங்க கிட்ட நான் சொன்னேன், எங்கள் அமைச்சரவையில் 5 பேர் தெலுங்குக்காரங்க இருக்காங்கன்னு சொன்னேன், பெருமையாக சொன்னேன், அப்படின்னு தான் நான் சொன்னேன். அது கிண்டலாக பட்டுச்சுன்னா நீங்கள் கிண்டலில் எடுத்துக்கோங்க, எனக்கு அவங்க எல்லாருமே வேண்டப்பட்டவங்க தான் நான், ஆனால் அதானே உண்மை, நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கோங்க, அதானே உண்மை. இன்றைக்கி வேறு எந்த மாநிலத்திலேயாவது நாம் எல்லாத்தையும், நான் வந்து இந்தியன், எல்லா மாநிலத்திலையும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஆள் என்ன, நான் தமிழ் பேசுகிற பொண்ணு, எனக்கு இன்றைக்கி வந்து தெலுங்கு பேசக்கூடிய இண்டஸ்ட்ரியில் தெலுங்கு ப்ராஜெக்ட்ஸில் மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது, அதை நான் நன்றியோடையும் பெருமையோடையும் எல்லாருக்கிட்டையும் பகிர்ந்துக்கிறேன். ஆனால் ஒரு சமூகம் இல்லாத அமைச்சரவை அமைப்போம் அப்படின்னு சொன்னது உலக வரலாற்றில் இங்கே மட்டும்தான், அது இனவாதம் இல்லையா? தமிழர் இல்லைன்னு பிராமணர்களை சொல்றவங்களை தாங்க நான் சொல்றேன், தமிழர்களை இல்லை
இப்படி சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன். தெலுங்கு பேசும் மக்கள்னா ரெண்டு விதம் இருக்குது. ஒன்று, என்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் போல இங்கேயே பல வருட காலமாக இதை சொந்த பூமியாக கொண்டு அவங்க தெலுங்கு வீட்டில் பேசினாலும் தமிழ் உணர்வில் எந்த விதமான குறையும் வைக்காமல் தமிழ் மக்களுக்கு முழு மரியாதை கொடுத்து தமிழர்களை தமிழென்ற மரியாதையுடன் அணுகி தாயா பிள்ளையா பழகுபவர்கள் ஒரு விதம். இன்னொன்று, தெலுங்கை வீட்டில் பேசிட்டு வெளியே வந்து நான் தமிழினம்னு முழக்கத்தை விட்டு தமிழர்களுடைய ஓட்டை ஏமாற்றி வாங்கி அதுக்கப்புறம் ஓட்டு போட்டவர்களே நீ தமிழன் இல்லைன்னு சொல்லி ஒதுக்கி வைக்கிற இனம், அந்த இனத்தை தான் நான் சொன்னேன்.